Hey mangoes! இன்னைக்கு வந்து லாலிபாப் மஞ்சூரியன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நாங்கள் லாலிபாப் வந்து ஒரு 450 grams எடுத்து வச்சுருக்கோம். இதை க்ளீன் பண்ணி நல்லா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்ஸ் வர மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இதோ இந்த வந்து அங்கங்கே கட்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா மேரினேஷன் பண்ணும்போது நல்லா உள்ளே போய் சேர்ந்துக்கும். எங்களுக்கு வந்து எல்லாமே லாலிபாப் கிடைக்கல, அங்கே வந்து லெக் பீசஸும் கிடச்சிது. ஸோ ரெண்டும் சேர்த்து நான் வந்து ஒரு 450 grams எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சாசஸ், இதுதான் முக்கியமாக தேவை. இது வந்து டொமேட்டோ சாஸ், அது வந்து ஒரு 4 tablespoons எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரெட் சில்லி சாஸ், இது 2 tablespoons. சோயா சாஸ், இதுவும் 2 tablespoons. இது வந்து கேஷ்யூஸ், இது வந்து டோட்டலாகவே வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கேஷ்யூஸ் பிடிக்கும், அந்த க்ரன்ச்சி ஃபீலிங் பிடிக்கும்னா இது எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம போடும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக தான் இது. இது வந்து ரெட் சில்லிஸ், அதையே ரெண்டே ரெண்டு எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன் நான். இது வந்து ஜிஞ்சர் அண்ட் கார்லிக், இந்த ரெண்டுமே வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இப்போ கார்லிக் வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் நான், அதில் பாதி வந்து நான் ஜிஞ்சர் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோ இருந்தால் போதும், ஏன்னா ஜிஞ்சர் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் போட போட. ஸோ அதுக்காக கம்மியாக தான் அதை எடுத்துக்கணும். இந்த ஜிஞ்சரும் கார்லிக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சிங்கன்னா தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். இது வந்து மேரினேஷனுக்கு கர்ட் எடுத்து வச்சுருக்கேன், இதுவும் மேரினேஷனுக்கு தான். ஸோ இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, இது மைதா மாவு. மைதா ஒரு பவுல் அண்ட் கார்ன்ஃப்ளவர் வந்து 1/2 bowl எடுத்திருக்கேன், ஒன்றில் பாதி பங்கு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதுவும் மேரினேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு 2 spoons. கொத்தமல்லி தழை, இந்த கொத்தமல்லி தழைக்கு பதிலாக நீங்கள் வந்து வெங்காயத்தாள் போட்டுக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி வெங்காயத்தாள் இல்லை, அதனால நான் கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். இது உப்பு, இது பிளாக் பெப்பர் பவுடர், இதுவும் மேரினேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டும் வந்து வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம். இது வந்து கேப்சிகம், இந்த கேப்சிகமில் வந்து நீங்கள் அந்த கலர் கலர் கேப்சிகம்ஸ் கிடச்சா கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் இந்த குவான்டிட்டி இருந்தால் போதும். இது இதுலேயே வந்து 3 colors நீங்கள் பிரித்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம வந்து சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா செய்கிறதுக்கு முன்னாடி இதுதான், இதுக்கு பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன், 2 spoons. பெப்பர் 1 spoon. உப்பு போட்டுக்கலாம், உப்பு எவ்வளோ அவங்கவுங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு கம்மியாகவே போட்டால் நல்லது. நான் சோயா சாஸ் வேறு போடுறோம். அடுத்து சோயா சாஸ் வந்து நான் 1 spoon ஊற்றுறேன், அண்ட் ரெட் சில்லி சாஸ் அது கொஞ்சமாக. நெக்ஸ்ட்டு வந்து தயிர் ஒரு புளிப்புக்காக, இது வந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ மைதா போட்டுக்கலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு அதுவும் போட்டோம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க, அப்படியே கவர் பண்ணி ஒரு 10 minutes வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் யூஸ் பண்ணுறது கடலெண்ணெய், இப்போ போட்டுக்கலாம். ரொம்ப ஆயில் ஊற்றலை, ரொம்ப டீப் ஃப்ரை ஏன் பண்ணிவிட்டு, ஏன்னா சிக்கன் வேறு செய்கிறது, அப்புறம் வந்து ஆயில் வந்து ஃபுல்லாக வேஸ்ட்டு தான், அதனால் அளவாக யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்டாக இதில் தான் வந்து வேகும், அதனால் நல்லா வேக வச்சுக்கோங்க. ம்,
நான் வந்து ஒரு மூடி போட்டுறேன் ஸோ தட் அது நல்லா குக் ஆயிடும். பாருங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொழுப்பு இருந்துச்சுன்னா அது வந்து வெடிக்கும், பார்த்து பண்ணுங்கள். அதுதான் மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டிங்கன்னா தெரிச்சா கூட நமக்கு பிரச்சனை இல்லை, இது மேலே தானே படும். அப்புறம் சுற்றி அடுப்பும் நமக்கு வந்து க்ளீனாகவே இருக்கும், சிக்கனும் வெந்துடும். ஒரே கல்லில் 3 மாங்காய், எப்படி நம்ம மேங்கோ சேனல். இப்போ இந்த சைடு திருப்பி போட்டு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், பார்த்து மேலே தெறிக்க போகுது. தள்ளி நின்று எடுங்க. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நான் எதுக்கு ஒரு டவுட் தான், ஏன்னா ஃபுல்லாக ஃப்ளஷ் பீஸாக இருக்கா பாருங்கள். அவ்வளோதான், வெந்துருச்சு. இப்படி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். எந்த பிங்கிஷ் கலரும் இருக்கக்கூடாது, ரெட் கலரும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா இங்கே பாருங்கள், தொட்டால் தெரியும் உங்களுக்கு, ஃபீலே தெரியும். அதுலேயும் தெரியல உங்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரி இட்ஸ் ஆட் பார்த்துருங்க. வந்துச்சு. இதோ இப்போ வந்து ஒரு பேன் வச்சு நான் வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டேன். இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஆயிலே யூஸ் பண்ணிக்கிட்டேன், நம்ம பொறிச்சு எடுத்தோம் இல்லைங்களா அந்த ஆயிலே போட்டுக்கிட்டேன். அதுதான் சுட சுட இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே முந்திரி போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த ரெட் சில்லிஸ், போட்டுட்டு உடனே வந்து இந்த இஞ்சி, பூண்டு, இது எல்லாத்தையுமே ஒட்டுக்கா போட்டுடலாம். இது வந்து அபியோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேவரெட்டு. இது வந்து ஃபோட்டோ அப்பப்போ வந்து ரூபின்னு ஒருத்திருக்கா வந்து கொஞ்ச நாள் வந்து பசிச்சதுன்னா ஆஃபீஸில் இருக்கும்போது பசிச்சதுன்னா எனக்கு கால் பண்ணுவா, ஏ எனக்கு பசிக்குதுடி இந்த ஃபோட்டோ மஞ்சூரியன் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பியே அந்த ஃபோட்டோவை அனுப்பு அப்படிம்பா. அவளுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ வந்து அவளுக்காக டெடிக்கேட்டட். இந்த வீடியோவை அப்பப்போ பார்த்துக்கிட்டோம், இந்த ஃபோட்டோவை பார்த்தே பசி அரிக்குவாவ. இப்போ வந்து இந்த அளவு ரோஸ்ட் ஆனால் போதும் ஓகேங்களா. இப்போ வந்து ஆனியன் போட்டுக்கலாம். இது ஆயில் பத்தலை அப்படின்லாம் நினச்சி மறுபடியும் ஆயில் போடாதீங்க, ஏன்னா உங்களுக்கு சாஸியாக தான் இருக்க போகுது. சாஸ் ஊற்றினோடனே அது சரியாயிடும். இந்த ஆனியன் அண்ட் கேப்சிகம் கலவை உப்பு போட்டுக்கலாம். இனி மறுபடியும் நம்ம இதில் சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறோம், அதனால் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடது வந்து டார்க் சோய் சாஸ் அதனால் கொஞ்சம் உப்பாகவே இருக்கும். நான் வந்து வெறும் வெங்காயத்து கலவை ஆட் பண்ணுறேன். அப்புறம் நாங்கள் வந்து நைட்டுக்கு சப்பாத்திக்கு தான் வச்சுக்க போகிறோம், அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரேவியாக இருக்குங்கிறனால நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க, லாஸ்ட்டில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேப்சிகம் போட்டுக்கலாம். இப்போ எதுவுமே, இப்போ அந்த ஜிஞ்சர் கார்லிக் அப்புறம் கேஷ்யூஸ் ரெட் சில்லிஸ் அது மட்டும் போட்டே கூட முடிச்சுக்கலாம் நீங்கள் சாஸை. அப்புறம் சாஸ் எல்லாம் ஊற்றிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கரைச்சி ஊற்றுனீங்கன்னா அதுவே முடிஞ்சுது. அது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் சப்போஸ் சப்பாத்திக்கோ இல்லை ஃப்ரைட் ரைஸ்க்கோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நம்ம லிக்விடாக நம்ம வேணும்னு நினைப்போம், அந்த ஒரு செமி லிக்விட் மாதிரி. அதுக்காக தான், அந்த செமி கிரேவிக்காக தான் நான் வந்து இந்த ஆனியன்ஸ் அப்புறம் கேப்சிகம்ஸ்லாம் போடுறேன். ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை.
ஓகே, இப்போ சாஸஸ்லாம் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு சோய் சாஸ் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இது டார்க் சோய் சாஸ்ங்கிறதுனால 2 ஸ்பூன், லைட்னா 1-3 ஸ்பூன்ஸ் ஊற்றிக்கோங்க. இது ரெட் சில்லி சாஸ். இது வந்து காரத்துக்கு ஏற்ப வேணும், நாங்கள் வந்து கொஞ்சம் காரம் நல்லாவே போட்டுக்குவோம், அதனால நான் 1-3 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ டொமேட்டோ சாஸ், இது வந்து 1-4 டீஸ்பூன்ஸ். நான் அளவெல்லாம் உங்களுக்கு வந்து தனியாக போட்டுடுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து மெயினாக 1 இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணும், இப்போ கம்மி பண்ணிக்கோங்க. சாசஸ் போட்டதுக்கப்புறம் அந்த இன்க்ரீடியன்ட் என்னென்னா சுகர். எதுக்கு இந்த சுகர், எதுக்கு இந்த சுகர்னா இது வந்து பேலன்ஸ் பண்ணும், இந்த சாசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து இது பேலன்ஸ் பண்ணும். 1 ஸ்பூன் ஆஃப் சுகர் இருந்தால் போதும், இல்லாட்டி வந்து 1 அசிடிட்டி ஃபீல் இருக்கும் நமக்கு. இந்த சுகர் ஆட் பண்ணிட்டோம்னா இது எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணிடும். போட்டுட்டு இப்போ கொஞ்சமாக நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். என்னோடது வந்து பெரிய பெரிய சங்கி பீசஸ்ஸு, அதனால் நான் வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் குட்டி குட்டி பீசஸ் நார்மல் சிக்கன் பீசஸ் தான் போடுறீங்க அப்படின்னா இவ்வளோ தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. என்னோடது வந்து உள்ளெல்லாம் இந்த கிரேவி போய் உள்ளே நிற்கணும் இல்லையா, அதுக்காக நான் கொஞ்சம் போடுறேன். அதிகமாகவே தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகே, இப்போ நல்லா ஹை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா திருப்பி திருப்பி போடுங்க, அந்த சாசஸ் எல்லாம் அப்போ தான் வந்து போய் நல்லா சேரும். ஹைலேயே வச்சுக்கோங்க, கம்மி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ வேகல நீங்கள் எடுத்து பார்த்தீங்க வேகல அப்படின்னா மட்டும் கம்மி பண்ணி கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. ஆனால் அதை விட இப்படி செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹையில் வச்சு பண்ணுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டைமில் ஏன்னா எங்களுக்கு வந்து கிரேவி வேணும் சப்பாத்திங்கிறதுனால, ஸோ நான் இந்த டைம்லேயே போட்டுக்கிறேன். இந்த டைமில் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் 2-3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். இப்போ கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா கெட்டியாயிரும், டக்குன்னு கெட்டியாயிரும். இது போட்டங்காட்டி உடனே கெட்டியாயிரும். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவோட பச்சை வாசனை போகணும், அது கொஞ்சம் வெந்து இந்த லிக்விடியாக இருக்கிற வாட்டர்லாம் வந்து நல்லா இதாயிரும். நீங்கள் வந்து காரம்லாம் வந்து பத்தலையா இல்லையாங்கிறதெல்லாம் இந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒருவேளை பத்தலை அப்படின்னா கொஞ்சம் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட
ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒருவேளை ஸ்வீட்டாக சாப்பிட்றவங்க இருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும், அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காது, பேலன்ஸ்டாக இருக்கும். இது பாருங்க, இப்போவே நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும், இப்போவே வந்து தண்ணி கிடையாது, வெறும் இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். அளவாக போட்டால் போதும், நிறைய வேண்டாம். ஓகே, இப்போ ஒரு திருப்பி திருப்பிட்டு நம்ம ரெடின்னு சொல்லிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் நம்ம வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து சாப்பிட்ற வேலையை தொடங்கலாம். தடா, சிக்கன் மஞ்சூரியன் ரெடி. இந்த லாலிபப் பதிலாக நீங்கள் வந்து குட்டி குட்டி பீசஸும் போட்டுக்கலாம், போட்டு செஞ்சுக்கோங்க. இல்லை லெக் பீஸ் கிடச்சதுன்னா லெக் பீஸ் போட்டு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதில் வேணுமோ அதில் வந்து இதில் பண்ணிக்கலாம். இல்லை பன்னீர் இருந்தால் கூட நீங்கள் பன்னீர் இதே மெத்தடில் பண்ணிக்கலாம். இல்லை மஷ்ரூம் கூட யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். வெஜிடேரியன் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த ரெசிபி முடிஞ்சுது. அதே போல் இந்த மஞ்சூரியன் ரெசிபி வந்து இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் அடம் பிடிப்பாங்க, ரெஸ்டாரண்ட்டில் வேணும்னு சொல்லி கேட்டு. இந்த டைமில் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதோ இல்லை அங்கே உட்காந்து சாப்பிட்றதோ அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ டெலிவரி ஆப்ஷன் யூஸ் பண்ணோன்னா வீட்டுக்கு கொண்டு வருவாங்க, பட் ஆறி போய்டும், இந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது. ஸோ எல்லோரும் வீட்டில் இருக்கீங்க, அந்த டைமில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும், உங்கள் ஃபேமிலியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள்.